கருத்தாவோ வச்சு இன்னைக்கு கூகுளா படிப்படியா முன்னேறினாலும் இன்னைக்கு கூட வந்து நம்ம உள்ளார் மத்திய அமைச்சர் மாவட்ட தலைவர் மேலும் சந்திக்கிறோம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. மனுஷன் வந்து He is a high profile politician. He is a thought leader in Congress and he speaks for social justice and definitely is a credit to the Congress party, and I request him to form a united opposition to defeat fascism forces. They've taken power instead of governance. The reason being, please convey the message to Sonia ma'am as well as Brother Rahman. The same thing I requested Rahman also when I beat him. He is also agreed with me, yes. If you are going to Google or you found my name, it is there. So it seems to agree. He said that somewhere we didn't. ஒத்துழைப்பு ஐயா வந்து சந்தோஷம் ஐயப்பட்டேன் வரது எல்லாருக்கும் கொஞ்சம் நன்றி கூறுகிறேன். முதல்ல உங்களுக்கு மாவட்ட தாலுகா தமிழ்நாடு நல்வாழ்த்துக்கிறேன். மோடி என்பவர் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மைனாரிட்டிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவர் இது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எழுதியான மோடியை இவரோடும் குண்டோடும் அடித்து ஒரு மதசார்பன் நாடு என்பதை வருங்காலத்தில் 2014 நிரூபிக்கின்ற காலம் வரவேண்டும். அதற்காக நாம் சம்மதம் ஏற்போம். அது சம்மதத்தை ஏற்போம். மனுஷங்களை அவர்கள் 91 வந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் மத்திய அமைச்சராக வந்தார் மற்றும் நாடாளுமன்ற வேலை வெற்றி பெற்றார் வாபநாதன் தொகுதியில் அவருடைய முயற்சியில் எடுத்தாங்க வாபநாதன் தொகுதி சேர்ந்ததை அப்புறம் ரெண்டு முறை தேர்தலில் போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு நம்ம எழுந்துட்டோம். ஆனால் சோனியா காந்தி அவர்கள் இந்த ராஜ்யசபா உறுப்பினர் ஆனதுக்கு பிறகுதான் இந்த பகுதியில விஷயங்களை நல்ல பணிகளை நாம் செய்வோம். அதற்கு வட்டார காவல் தலைவர் நாகேந்திரன் நாயகத்தில் இருந்தவர்களுக்கு நமது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நகரத்தினுடைய தலைவர் அவைத்தலைவர் நமது மரியாதைக்குரிய ஜெயக்கண்ணன் இன்றைக்கு நம்மளோட இருக்கார். அவர்களுக்கு நகரம் தலைவராக பொறுப்பு அவர்களுக்கு மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி அல்ல நான் இதோட நிறைவு செய்து மீண்டும் உங்களுக்கு தமிழ்நாடு நல்வாழ்த்துக்களை கூறி மாணவர்களும் மனுஷங்கிற உங்களுக்கு புரோகிராம் மீடூர்ல இருந்துதான் சொல்லுறோம். ஆகவே இன்னைக்கு நாளை தேதியில நல்ல உங்களோட இருக்க முடியாது.
ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஈத் பண்டிகையுடைய வாழ்த்துகள் இன்றைக்கே தெரிவிக்கப்படுகிறது. ஈத் முபாரக். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏது நீங்க சுருக்கமா இங்கு பேசுகிறீர்கள், ஏனென்றால் விஷயம் என்பது என்னதுங்கிறது நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரி அவர் பேசின மாதிரி இன்னி தேதியில நம் ஒன்னா ஒன்றாக பராமந்தம் விட்டோமானால் மோதி ஜெயிச்சுகிறார். நாம் ஒன்றாக வந்து வைப்போமானால் தோல்விக்கு தவிர வேற எந்த வாய்ப்பு கிடையாது. காரணம் இன்னைய தேதியில் நீங்க பார்த்தீங்கன்னா மூணுல ஒரு பங்கு வாக்குகள் வாங்கி மூணுல ரெண்டு பங்கு இடங்கள் வாங்கி ஒரு 33% போட்டு தாக்கல். ஆனால் 66% மேல அவருக்கு இடம் கிடைச்சிருக்காங்க. அந்த காரணமாக தைரியமா இந்த அட்டாசிரியர்கள் செய்திருக்கிறார். அடுத்த முறை அவர் ஜெயிச்சுட்டார் வச்சுக்கோ அப்பதான் போச்சு. அவர் சொன்ன மாதிரி அடுத்ததா என்ன செய்ய போறார் என்று சத்து மாற்றப்படுறார். பிரதமர் பதவியை எடுத்துட்டு தானே பெருந்து வரப்போறாங்க. சர்வாதிகாரத்தனம் நடந்து கொண்டிருக்கு இன்னும் கூடுதலா. எப்படி பாகிஸ்தான் திருப்பி திருப்பி சர்வாதிகாரிகள் அங்கே ஆட்சியை பிடிச்சிருந்தாங்களோ அவர் சொன்னாரே இன்பதனா சொன்னார் பவர் நாட் கவர்னர். நானே பார்த்திருக்கேன். எனக்கு 3 வருஷம் கராச்சியில தங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நாங்க முதல் என்னெல்லாம் அங்க நடந்திருக்கோ அந்த அட்டகாசம் நல்லவரை நம்ம நாட்டில் இதுவரைக்கும் அதன் தப்பி தவறி நம்ம எதிர்கட்சியோட ஒற்றுமை இல்லாமல் போச்சுதான். எந்த கதியில நாம் இன்றைக்கு இருக்கின்றோம் அதை விடமா மோசமா. அதற்காக அவர் சொன்ன ஆலோசனை அனைவருக்கு புரியல. ஆனால் செய்ய நானே ஒரு நாள் முத முதல்ல இங்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எந்த கல்யாணத்துல நான் போனேன் நிறைய முஸ்லிம் விருந்தாளிகள் என்ன காரணம் அது ஒரு தனி மதம் இல்ல. 5வது ஜாதகம் அந்த அளவுக்கு நீங்களா நெருங்கி பழகி கொண்டிருக்கீங்க. நானே அடிக்கடி நாடாளுமன்ற நம்ம தொகுதி உதாரணம் போராடி எப்படியோ வாங்கிட்டாங்க. ஒரு கால் மயிலாடு நமக்கு கிடைக்கும் வரவேற்பு பாஜக வந்துச்சு. என்ன அமைதி என்ன நட்பு நமக்கு இன்றைக்கு அனுபவிக்கிறோமோ கட்டோட இன்னும் நம்ம ஐயப்பேட்டையில நம்ம ஜெயிச்சுக்கோனால் மயிலாடுதுறையில் ஜெயிக்கிறதுக்கு வரும்.
என்னுடைய மாயா இங்கே சூழல் வந்து அவர் வாய்ந்ததுதான் ஐயப்பெற்றதுக்கு முதல் முதல் எனக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தனி தொடர்பு இருக்கு. நான் எப்போதும் யோசிச்சேன் நம்ம பாபநாசத்தை மயிலாடுதுறையில சேர்த்த போது லோகதான் அயம் கிட்ட இங்க வந்தோம் பெரிய கூட்டத்தில் ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இந்த நீண்டதான் தொடர்பு. நீங்க சொல்றதெல்லாம் டெல்லியில போய் சொல்றதுக்கு நான் முயற்சி செய்யணும். நல்ல வேலை ஏது நீங்க கேட்டு அதை பத்தி நான் எழுதில வந்திருக்கேன். அதாவது நான் இங்க சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு சிலருக்காக இருக்கும் எப்படியாலும் எந்த அடிப்படை நமக்கு அடுத்த தேசத்துல கூட்டி இருக்கணுமோ அது நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. அதே அடிப்படையில் நம்ம கொண்டிட்டோம்னா நம் வெற்றி கூடும். ஈத் முபாரக் இதே